ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 12 வகுப்பு பொதுத்தமிழில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்புகள் பற்றி ஒரு சின்ன ஒரு ஐடியா பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் தமிழில் உங்களுக்கு இலக்கண குறிப்பு இருக்கக்கூடிய மொத்த இலக்கண குறிப்பு இவ்வளோ தான். ஸோ இந்த இலக்கண குறிப்பை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இலக்கண குறிப்புலேருந்து வரக்கூடிய கேள்விகளை கண்டிப்பான முறையில் நீங்கள் எக்ஸாமில் அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பண்புத்தொகை. பண்புத்தொகையில் உங்களுக்கு என்னென்ன வார்த்தைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செந்தமிழ், செந்நிறம், செம்பருதி, வெங்கதிர், புதுப்பெயல், கொடுங்கோல், பெருங்கடல், தொல்நெறி, கருந்தடம், வெங்குருதி, அருந்திரல், நெடுவழி, வெள்ளருவி, நெடுவேல், நன்மொழி, நன்னாடு. இது எல்லாமே வந்து உங்களுக்கு பண்புத்தொகைக்கான வார்த்தைகள். ஸோ இந்த மாதிரி ஒரு சொல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அந்த சொல்லை இரண்டாக பிரிக்கும்போது முதல் வார்த்தையினுடைய கடைசி எழுத்து மைன்னு முடிஞ்சதுன்னா அதை நாம் பண்புத்தொகைன்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு இந்த செந்தமிழ்ன்ற வார்த்தையை பிரித்தோன்னா செம்மை கூட்டல் தமிழ்னு வரும். செம்மை கூட்டல் தமிழ். ஸோ முதல் வார்த்தையில் நம்ம பார்த்திங்கன்னா செம்மை அப்படின்னு வந்துருக்கு, மைன்னு முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. அதனால் இது வந்து நமக்கு பண்புத்தொகை. அது மாதிரி இந்த வார்த்தையை நம்ம எந்த வார்த்தையை பிரித்தாலும் நமக்கு மைன்னு சொல்லி முடியும். இப்போ பெருங்கடலை பிரித்தோம் அப்படின்னா பெருமை கூட்டல் கடல் அப்படின்னு முடிஞ்சிருக்கும். வெங்குருதியை பிரித்தோம் அப்படின்னா வெண்மை கூட்டல் குருதி அப்படின்னு சொல்லி முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு வார்த்தையை ரெண்டாக பிரிக்கும்போது முதல் வார்த்தையினுடைய கடைசி எழுத்து மையின்னு சொல்லி முடிஞ்சது அப்படின்னா அதை நாம் பண்புத்தொகை அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு 12th புக்கில் இருக்கக்கூடிய பண்புத்தொகைக்கான வார்த்தைகள் இவ்வளோ தான். அடுத்ததாக பெயரெச்சம். இந்த பெயரெச்சம் வந்து எப்படி கண்டுபிடிக்கலான்னா, கடைசி எழுத்து ஆ சவுண்டில் முடிஞ்சிருக்கும். இங்கே பாருங்கள், புக்க ஆ சவுண்டில் முடியுதா, சொற்ற, திருந்திய, வாய்த்த, உவப்ப, ஈந்த, கொடுத்த. இந்த எல்லா வார்த்தைகளுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆனான்ற சவுண்டில் முடிஞ்சிருக்கிறதுனால இது வந்து பெயரெச்சம். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுவே ஆவணாவில் முடிஞ்சிருந்ததுன்னா பொய்யா, அடையா, மரவா, அரியா அப்படின்னு சொல்லிட்டு ஆவணா சவுண்டில் முடிஞ்சதுன்னா அது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஆனா சவுண்டில் முடிஞ்சதுன்னா பெயரெச்சம், ஆவணா சவுண்டில் முடிஞ்சதுன்னா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஸோ இந்த 4 வார்த்தைகள் தான் உங்களுக்கு ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். அதே போல் இந்த ஒரு 7 வார்த்தைகள் வந்து உங்களுக்கு பெயரெச்சம். அதுவே வினையெச்சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடைசி எழுத்து ஈலையோ இல்லை ஊ சவுண்ட்லேயோ முடிஞ்சது அப்படின்னா, சவுண்டு நமக்கு முக்கியம் சரியா, அந்த எழுத்து கிடையாது சவுண்டு தான் நமக்கு. ஈ சவுண்ட்லேயோ இல்லை ஊ சவுண்ட்லேயோ முடிஞ்சது அப்படின்னா அதை நம்ம வினையெச்சம்னு சொல்லுவோம். சிவந்து து ஊ சவுண்டில் முடிஞ்சிருக்கா, வெந்து து ஊ சவுண்டில் முடிஞ்சிருக்கு, சினந்து து ஊ சவுண்டில் முடிஞ்சிருக்கு, போந்து து ஊ சவுண்டில் முடிஞ்சிருக்கு. ஸோ எல்லாமே உங்களுக்கு ஊ சவுண்டில் தான் முடிஞ்சிருக்கு. அதே ஈ சவுண்டில் முடிஞ்சிருந்தாலும் அது நமக்கு வினையச்சம் தான். அடுத்ததாக வினைத்தொகை. இந்த வினைத்தொகையை வந்து நம்ம எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, வந்து ரெண்டு விதமான டெஃபினேஷன் சொல்லலாம். அதாவது வினைத்தொகை வந்து நமக்கு 3 காலங்களும் காட்டக்கூடிய ஒரு வார்த்தையாக வரும். இப்போ தாழ் கடல் அப்படின்னா தாழ்ந்த கடல், தாழ்கின்ற கடல், தாழும் கடல். 3 டென்ஸுமே நமக்கு வரும். 3 காலங்களுமே, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு சொல்லி 3 காலங்களும் குறிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ வயங்கு மொழி எடுத்துக்கிட்டோம்னா வயங்கிய மொழி, வயங்குகின்ற மொழி, வயங்கும் மொழி, வளர்ந்த தளம், வளர்கின்ற தளம், வளரும் தளம், காய்ந்த நெல், காய்கின்ற நெல், காயும் நெல், விரிந்த கடல், விரிகின்ற கடல், விரியும் கடல். ஸோ இந்த மாதிரி 3 விதமான காலங்களையும் குறிக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இன்னொரு விதமாக சொல்லணுன்னா, 2 வார்த்தை இருக்கும் நமக்கு வினைத்தொகையில், அதை 2 பிரித்தோம் அப்படின்னா முதல் பகுதி வந்து நமக்கு கட்டளையிடுற மாதிரி சொல்லாக இருக்கும், 2 பகுதி வந்து நமக்கு ஒரு பெயர் சொல் வரும். இப்போ தாள் அப்படின்னா கட்டளையிடுற மாதிரி இருக்கா, வயங்கு, வளர், காய், விரி எல்லாமே வந்து கட்டளையிடுற மாதிரி இருக்குது பாருங்கள் முதல் பகுதி. 2 பகுதி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெயர் சொல் வந்திருக்கும், கடல், மொழி, தலம், நெல், கடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் சொல் வந்து வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வினைத்தொகை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த 5 வார்த்தைகள் வந்து உங்களுக்கு வினைத்தொகை இருக்குது. அடுத்ததாக தொழிற்பெயர்.
தொழிற்பெயர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து தொழிற்பெயருக்கான வார்த்தை. நகை, அழுகை, இழிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை, மலைதல், இது எல்லாமே தொழிற்பெயர். உங்கள் புத்தகத்தில் இருக்கக்கூடிய தொழிற்பெயருக்கான வார்த்தை. அடுத்து உரிச்சொற்றொடர், இது உரிச்சொல்னு எழுதிக்கலாம், உரிச்சொற்றொடர்னு எழுதிக்கலாம். இந்த மா, தவ, நனி, உரு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்தது அப்படின்னா அதை நம்ம உரிச்சொற்றொடர்னு சொல்லுவோம். மா, தட, நனி, உரு இது மாதிரியான வார்த்தைகள் வந்தது அப்படின்னா வந்து அதை உரிச்சொற்றொடர்னு சொல்லுவோம். அடுத்து இடைக்குறை, இடைக்குறை நம்ம குறையில் வந்து முதல் குறை, இடைக்குறை, கடைக்குறை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மூன்று விதமான குறைகள் இருக்குது. ஸோ எந்த இடத்துல அந்த குறை வந்திருக்குதோ அதை நம்ம சொல்லுவோம். இப்போ இடைக்குறை அப்படின்னா இடையில் ஒரு குறை இருக்கும். இது ஆக்சுவலாக இல்லாதன்னு சொல்லணும், ஆனால் இல்லாதன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். அப்போ இடையில் ஒரு குறை இருக்குது. அதே போல் இதை உள்ளது அப்படின்னு சொல்லணும், ஆனால் இல்லை உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இது நமக்கு இடைக்குறை. அடுத்து எண்ணுமை, எண்ணுமைனா இந்த உம்மு உம்முன்னு வந்திருக்கும். அறிவும் புகழும், ஆடலும் பாடலும், அவனும் அவளும், காயும் கரியும், இந்த மாதிரி உம்மு உம்முன்னு வந்தது அப்படின்னா அது நமக்கு எண்ணுமை. அடுத்து அடுக்கு தொடர், ஒரே வார்த்தை திரும்ப திரும்ப ரெண்டு தடவை வந்தது அப்படின்னா அது அடுக்கு தொடர்னு சொல்லுவோம். இந்த வந்திருக்க முத்து முத்து, ஊன்ற ஊன்ற, இது மாதிரி ஒரே வார்த்தை திரும்ப திரும்ப வந்தது அப்படின்னா அது நமக்கு அடுக்கு தொடர்னு சொல்லுவோம். அடுத்தது உவமை தொகை, கடல் தானை மலரடி, இது ரெண்டும் நமக்கு உவமை தொகை. இந்த இடத்துல வந்து நமக்கு அந்த உவம உருபு வந்து நமக்கு மறைஞ்சு வந்திருக்கும். கடல் போன்ற தானை, மலர் போன்ற அடி, இந்த மாதிரி போல போன்ற அப்படின்ற அந்த உவம உருபு மறைஞ்சு வந்தது அப்படின்னா அதை நாம் உவமை தொகை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக உருவகம், உருவகம் அப்படின்றது ஒரு இதுக்கு இன்னொரு அதுக்கு ரிலேட்டடான இன்னொரு இது வந்து நம்ம வந்து ஒப்பிட்டு சொல்கிறது தான் உருவகம்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வியர்வையை வந்து வெள்ளம் கூட நமக்கு ஒப்பிட்டுருக்காங்க, வியர்வை வெள்ளம். ஸோ அந்தளவுக்கு ஒப்பிட்டுருக்கிறதுனால அதுக்கு பேர் நமக்கு உருவகம். அடுத்ததாக ஆகுபெயர், நீளம். அடுத்ததாக மருவு, நுந்தை அப்படின்றது நமக்கு மருவு. அடுத்து வினையாளனையும் பெயர், வினையாளனையும் பெயர் அப்படின்றது நமக்கு இந்த மாதிரி முடிஞ்சிருக்கும், இருளில் வந்து நமக்கு முடிஞ்சிருக்கும், சவுண்டில் வந்து நமக்கு முடிஞ்சிருக்கும், சரியா? அரு அப்படின்னா துணையெழுத்து கூட இரு சேர்ந்து முடிஞ்சிருந்தது அப்படின்னா அதை நம்ம வினையாளனையும் பெயர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வினையால் அணையும் பெயர், அதான் வந்து வினையாளனையும் பெயர். அடுத்து சொல்லிசை அளபடினா இந்த மாதிரி ஈ வந்திருந்ததுன்னா அது சொல்லிசை அளபடை, ஆ வந்திருந்ததுன்னா அது செய்யுளிசை அளபடை, சரியா? துணையெழுத்துக்கு முன் பின்னால் ஆ வந்திருக்கும், அப்படி வந்துருந்துச்சுன்னா செய்யுளிசை அளபடை, ஈ வந்திருந்தது அப்படின்னா வந்து அது சொல்லிசை அளபடை. அடுத்து உன்னிலர், சாரி உன்னளிர், இந்த உன்னளிர் அப்படின்ற வார்த்தை வந்து முன்னிலை பன்மை வினைமுற்று, முன்னிலை பன்மை வினைமுற்று. ஸோ நம்ம முன்னால் நிற்கக்கூடிய ஒருத்தவங்களை பார்த்து சொல்கிற மாதிரி இருக்கும் உன்னளிர் அப்படின்னு சொல்லிட்டு, இது முன்னிலை பன்மை வினைமுற்று. அடுத்து ஓர்மின், இந்த ஓர்மின் அப்படின்றது ஏவல் பன்மை வினைமுற்று, ஏவல் பன்மை வினைமுற்று. அடுத்ததாக அரவக்கடல், இந்த அரவக்கடல்ன்ற வார்த்தை இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்கத் தொகை, இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்கத் தொகை. ஸோ இவ்வளோதான் உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்புகள். இதை தரவாக படிச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இலக்கண குறிப்புலேருந்து வரக்கூடிய கேள்வியை நீங்கள் அட்டன் பண்ணிட முடியும். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.